தமிழ்நாட்டில் இனி புதிதாக எந்த மாவட்டமும் பிரிக்கப்பட மாட்டாது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோருக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈரோட்டில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற முதலமைச்சர் சிறு குறு நடுத்தர தொழில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் மகளிர் குழுக்களுடன் கலந்துரையாடினார். மேலும் ஈரோடு மாவட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தும் அனைத்து துறை அலுவலர்களுடன் அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சரிடம் சேலம் மாவட்டத்தை பிரித்து எடப்பாடியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்கப்படுமா என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர் தமிழகத்தில் இனி எந்த மாவட்டமும் பிரிக்கப்படாது என்றார். கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழகத்தில் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தேவையான மருத்துவ உபகரணங்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் தெரிவித்தார். விவசாய பெருமக்களை போயிட்டு கேட்டு விவசாய பிரதிநிதிகள் இந்த குழுல ஆலோசித்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு 1-8-2020 முதல் எனக்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் கோரிக்கை வைத்தார்கள். 1-8-2020 முதல் தினந்தோறும் 250 கனஅடி அளவில் வாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி தெரிவித்துள்ளது. அத்திக்கடவு அவிநாசி திட்ட பணிகள் 30% நிறைவடைந்துள்ளதாக அவர் கூறினார். பவானி ஆற்றின் குறுக்கே 81 கோடி ரூபாய் செலவில் 7 இடங்களில் தடுப்பணை கட்டப்பட இருப்பதாகவும் கீழ் பவானி ஆற்றின் வாய்க்கால்களை சீரமைக்க 985 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டம் அரசின் பரிசீலனையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மஞ்சள் விளைச்சலை அதிகரிக்க அரச்சலூரில் 30 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார். மின்சார கட்டண வசூலில் எவ்வித குளறுபடியும் இல்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். முன்னதாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இன்று நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 151 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் பல்வேறு வகையிலும் வளர்ந்து வரும் மாவட்டமாக ஈரோடு திகழ்கிறது என்றார். ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் தரம் உயர்த்தப்படுவதுடன் மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.